தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எதெதில் வளரணுமா கொஞ்சம் சொல்லுங்களேன். நீ எதெதில் வளரணும், எதெதில் வளரணும், எல்லாவற்றையும். ஆமென். 500 ஏக்கர் டெக்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. அவர் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியாது சில நேரம். அப்படி எழுதியிருப்பாங்க பத்திரம் கொசம்சான். ஆனால் அந்த டெக்ஸ்ட் அது படித்தவனுக்கு தான் தெரியுது, டெக்ஸ்ட் ஃபார்மில் இருக்கு. அந்த மாதிரி தான் ஆசீர்வாதம், மெட்டீரியல் ஆசீர்வாதம், விசிபிள் பிளஸ்ஸிங்ஸ் இன்விசிபிள் ஃபார்மில் இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, வேற ஃபார்மில் இருக்கு. பாவம் பாவரிக்க பாவம் பரிசுத்தம் இப்படியே ரூட்டு போயிட்டுருக்கு. ஆனால் பைபிள் சொல்லுது எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும். அப்போ அதுக்குள்ளே ஐஸ்வர்யம் வருதா இல்லையா? ஐஸ்வர்யத்துலேயும் நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள் சார். வளரணும்னா என்னங்க அர்த்தம்? நூற்றுக்கு அதிபதியாக இருந்த நீங்கள் நூற்றுக்கு அதிபதினா என்ன, எத்தனை நூறு இருக்குது அப்படின்னா நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்ல வருவேன் என்றால், நண்பர்களே, எல்லாவற்றிலும் வளரும்படிக்கு. அப்போ நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிற இடமா ஆயிரத்துக்கு அதிபதியாகும், ஆயிரத்துக்கு அதிபதியாக இருக்கணும் லட்சத்துக்கு அதிபதியாகும், லட்சத்துக்கு அதிபதியில் கோடி சூழல் மாறுவது. வளர்ச்சியில் இதுவும் வளர்ச்சி, இதை மட்டுமே நம்ம பேசலையே என்பது நமக்கு தெரியும். சகல சத்தியத்தையும் பேசுகிறோம்னு நமக்கு தெரியும், இடையில ஒரே ஒரு செய்தியை பார்க்குறவங்க தெரியாது. ஸோ அவர்களை குறித்து நீ கவலைப்படவும் கூடாது. சகல எல்லாவற்றிலும் வளரும்படிக்கு அப்படி செய்தார். எல்லாத்துலேயுமே நீங்கள் வளரணும்னு அப்படி செஞ்சுருக்கிறாரு கர்த்தர் நல்லவர். நண்புக்குரியவர்கள் அந்த 18 கூட வாசிங்களேன். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, பார்த்தீங்களா, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, தேவனுடைய ஜீவனுக்கு, தேவனுடைய பொருளாதார செழிப்புக்கு, தேவன் கொடுக்குற எல்லா விதமான செழிப்பிற்கும் செழுமைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் அறியாமையினாலே அந்நியர்களாயிருந்தார்கள். அப்போ ஆசீர்வாதத்துக்கு அந்நியனாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அறியாமை. புத்தியில் அந்தகாரப்பட்டு இறுகி போன மனநிலையுடையவர்களாய் தங்கள் இருதயத்தின் கடினத்தினாலே, இவன் சொல்கிறான் வாழ்க்கைக்கு ஒத்து நடைமுறைக்கு ஒத்து வராத பேசிக்கிட்டு இருக்கிறான் என்கிற இருதய கடினத்தினாலே ஆசீர்வாதத்திற்கு அந்நியராய் வாழ்கிறார்கள். கேட்டா கிறிஸ்தவன், என்றைக்கு உங்கள் இருதய கடினத்தை விட்டுவிட்டு தேவனை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்கிற மனநிறைவோடு நீங்கள் திறந்த மனதாக இருக்கும்போது தேவனுடைய செழுமை உங்கள் வாழ்க்கையில் பாய ஆரம்பிக்கிறது. சொத்து வெளியில் அல்ல, சொத்து எங்க இருக்கு? உள்ள இருக்கு. பத்திரம் சொத்தா, நிலம் சொத்தா? பத்திரம் சொத்து. ஆமேன். அந்த பத்திரம் எனக்குள்ள இருக்கு. இப்ப 300-500 ஏக்கர் நிலத்தை என்ன ஃபார்மில் வச்சுருக்கிறாங்க சொல்லுங்க? டெக்ஸ்ட் ஃபார்மில் வச்சுருக்கிறாங்க. இப்போ இதுதாங்க சார், இப்போ நீங்கள் ரூபா கொடுத்தோன்னே எதை தருவாங்க உங்கள் கையில்? 500 ஏக்கரையாக வெட்டி கையில் கொடுப்பாங்க, பிடிச்சிக்கப்பா அப்படின்னா அவன் அப்படியே படுத்துற வேண்டியதான் புதைச்சிருவாங்க. 500 ஏக்கர் அங்கே தான் இருக்கும், டெக்ஸ்ட்டு மட்டும் மாறும். ஆமாம். 500 ஏக்கர் டெக்ஸ்ட் ஃபார்மில் இருக்குது. அவர் என்ன எழுதியிருக்காருன்னு தெரியாது சில நேரம். அப்படி எழுதியிருப்பாங்க பத்திரம் கொசம்சான். ஆனால் அந்த டெக்ஸ்ட் அது படித்தவனுக்கு தான் தெரியுது, டெக்ஸ்ட் ஃபார்மில் இருக்கு. அந்த மாதிரி தான் ஆசீர்வாதம், மெட்டீரியல் ஆசீர்வாதம், விசிபிள் பிளஸ்ஸிங்ஸ் இன்விசிபிள் ஃபார்மில் இருக்கு, உங்களுக்குள்ள இருக்கு, வேற ஃபார்மில் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, 5000 உள்ள பாட்டை ஒரு சின்ன சிப்பில் கொடுத்துட்றேன் அண்ணா. 5000 பாட்டுன்னு ஒன்று எஸ்பிபி பாலசுப்ரமணியம் 50 பேரும் கூட்டு வந்துடுறாங்களா? ஜெயசுதாசன் தான் உங்களுக்கு பாடுறதுக்கு வந்திருக்கிறாங்க, கீபோர்டு கிட்டாரிஸ்ட் எவனும் வர்றது கிடையாது. ஒரு சின்ன சிப்பை கையில் கொடுத்துட்றான், இதுக்குள்ளே எல்லாமே இருக்குன்றாங்க. அப்படித்தான் வேறு ஃபார்மில் ஸ்பிரிட் ஃபார்முக்குள்ளே போகும்போது உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன மனுஷனுக்குள்ளே இந்த உலகத்தை அடைக்குள்ளே வைக்கலாமா? ஆமேன். அப்படி தான் வச்சுருக்கிறாரு.
ஆமென். இந்த நடுவுல இருக்க சோல் இருக்கு பாத்தீங்களா? அது அறிவு அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே இன்விசிபிள் பிகம்ஸ் விசிபிள். புரியுதா உங்களுக்கு? 2 2h+ ஓ ரெண்டு மடங்கு ஹைட்ரஜன் ஒரு மடங்கு ஆக்சிஜன் இப்படி இருக்கு. இது என்ன செய்யுது? அப்படியே எங்க வருது? ரெண்டுமே வந்து இன்விசிபிள் தான். ஆனா உங்க சோலுக்குள்ள வந்த உடனே பாடியில என்னவா வந்துருது? வாட்டரா வந்துருது, H2O அப்படின்னு வந்துருது. இங்கே வந்துட்டீங்களாடான்றீங்களா? வந்துருது, இங்கே வந்துருச்சு. என்ன என்னன்னா இன்விசிபிள் விசிபிள் ஆகுது. ஒரு ஸ்டேட்ல இருக்க இன்னொரு ஸ்டேட்டுக்கு வருது. உங்க வாழ்க்கையில் அது எல்லாம் இயேசு நாமத்தில் கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமென். அதில் வந்து அது வந்து ஆள் தரம்லாம் பார்க்காது, அறிவை மட்டும்தான் பார்க்குது. நீங்கள் வந்து வெயிட் மிஷினில் ஏறி போய் நீங்கள் வந்து ரூபாயை போட்டிங்கன்னா என்ன அது யார் என்ன ஜாதிப்பா கேட்காது. நீ என்ன படிச்சிருக்க கேட்காது. எவன் ஏறி ஒரு ரூபாயை போட்டாலும் விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே இல்லை, வித்தியாசமே இல்லை. ஆமென்.